வெள்ளிங்கிரி மலையில் மிக முக்கியமான ஒரு ஆண்டிசுனை. ஆண்டிசுனையில் வந்து இந்த பயணம் செய்வோம் எல்லாருமே இங்கே குளிச்சுட்டு தான் போகணுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த குளிச்சு நம்ம ஆறு மலையை கடந்து கஷ்டப்பட்டு ஆறு மலையை கடந்து அதுக்கப்புறம் ஒரு ஆண்டிசுனை இருக்குது. இதில் வந்து நம்ம குளிச்சிங்கன்னா நம்ம இந்த ஆறு மலையும் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அது இல்லாமல் இங்கே ஒரு சிவன் சிவலிங்கம் இருக்குது, மூணு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம வணங்கிட்டு இந்த பயணத்தை வந்து தொடங்கணும் அப்படின்ட்டு இந்த பல வருஷங்களாக காலகாலமாக நடந்து வந்திருக்கு. இது வந்து நாலு யுகங்களாக இந்த வெள்ளிங்கிரி மலையில் சிவன் வந்து தவமாக இருக்கிறாரு. ஆறாவது மலைக்கும் ஏழாவது மலைக்கும் நடுவில் ஒரு ஆண்டிசுனை. ஆண்டிசுனை என்னாலே அப்படி ஒரு குளிர்ச்சியான ஒரு பிளேஸ், ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்னு சொல்லுவாங்களே, ஒரு கலர்ஃபுல்லான வாட்டரும் ஸ்விம்மிங் ஃபுல். இங்கே வந்து அசுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே ஷாம்பு சோப்பு இதெல்லாமே போட்டு இங்கே விளையாடிட்டு அது மாதிரிலாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா தண்ணியை வந்து கலங்கப்படுத்த வேண்டாம். அங்கே சோப்பு எல்லாமே போடுவாங்க, அதெல்லாம் போட வேண்டாம். நாம் குளிக்கிற நேரம் வந்து 5:30. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு குளிரான ஒரு பிரதேசத்தில் ஒரு பனிக்கட்டியில் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு டைமில் மைனஸ் டிகிரியில் இருக்கிற ஒரு ஆண்டி சூழ்நிலையில் தான் நம்ம குளிக்க போகிறோம். அந்த குளிக்கிற டைமில் நமக்கு சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு பிளேஸ். அப்படின்னா நம்ம ஆறு மலை கடந்து வந்து இரவு நம்ம இரவில் தான் பயணம் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அந்த கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லாமே, ஒரு களைப்பே இல்லாமல் எனக்கு போன ஒரு இடம்னா இந்த ஆண்டிசுனை தான். இந்த ஆண்டிசுனையில் குடிச்சிட்டு மேலே ஏறிஞ்சு நம்ம கிளம்பும் போது நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அது மாதிரி ஒரு பிளேஸ் இந்த ஆண்டிசுனை. நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வரும்போது மோஸ்ட்லி எல்லோரும் குளிச்சுட்டு போங்க. குளிச்சுட்டு போனீங்கன்னாவே சிவன் உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணுவார். ஏன்னா இங்கே லேட்டாக லேட்டாகவே இல்லை, நீங்கள் ஸ்லோவாக ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சுட்டு பொறுமையாக நீங்கள் வந்து நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை வந்து பார்க்க போகலாம். சரியா, அது வந்து காலகாலமாக நாலு யுகங்களாக உங்களுக்கோசரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பார்க்குவோம், நம்ம பக்தர்களாக வருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கோசரம் நம்ம வந்து மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வேண்டுகோள் வந்து சிவனுக்கு என்னென்னா, இங்கே பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வந்து இந்த வெள்ளிங்கிரி மலையை வந்து கடந்து வராங்க. அவங்களுக்கு நோய் நொடி எந்த கஷ்டமும் அடிபடாமல் எந்த இறப்பும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க வந்து பயணம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சிவனுக்கு நம்மளோட வேண்டுகோள் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்குமா, அதை பார்க்கலாமா. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கணுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஆறாவது ஆண்டிசுனையில் இருக்கிற சிவனும் சரி சிவலிங்கம் சரி இது எல்லாத்தையும் நம்ம வேண்டிட்டு